சுத்தி சுத்தி பார்த்தேன், கேமரா ஏதோ வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. நான் கடல்ல பெஞ்ச மழை மாதிரி ஆயிட்டேன், தங்க குண்டுக்குள்ளார அடுபட்ட கிளி மாதிரி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இப்ப நான் சொல்றது நாகரிகாகாத இருந்தாலும் அவர் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்லலாம். அதில் தான் அவர் மனசு உடைஞ்சாரு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் நடராஜன் தான் அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? தனக்கு ஃபைல் பார்க்க தெரியாதுங்கிறது வெளியில் சொல்ல முடியல அந்த மாலால. அதையெல்லாம் மூடி மறைச்சது வந்து நடராஜனுடைய திறமை. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வைக்கிறீங்க, என்ன பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் மரணத்துக்கு தான் நீதி விசாரணை வைக்கிறீங்க. சீட்டு கொடுக்கிறது கூட நம்ம சசிகலா அவர்கள் தான் முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? ஆமா, கட்சி தலைவர் சுயநினைவுல இருந்தா தான் நீங்க அந்த முடிவு எல்லாம் எடுக்க முடியும். நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தி வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற பிராமண ஆத்திரம் தானே சசிகலாவை வெளியா கொண்டு காரணமே. இல்ல, சசிகலா அம்மையார் தமிழர் அப்படிங்கறதுக்காக நீங்க ஆதரிக்கிறீங்களா? வீரமணி ஆதரிச்சார். சசிகலா வந்த பிறகு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு வேகம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். பிராமண ஆதிக்கம், பிராமணர் ஒருத்தர் வந்து சிஎம்மா இருந்தோம், அவங்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் நடக்காம தடுத்து திராவிட இயக்கம் கண்டினியூ ஆனதுக்கு காரணம் சசிகலாவும் நடராஜனும் தான். நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஜெயலலிதா அவர்கள் செய்த பிழைகள்னு நம்ம நிறைய பாக்குறோம், அப்ப அந்த பிழைகளுக்கான சசிகலாவும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல, பாஜகவோட எண்ணம் அதிமுக அழிக்கணும் அப்படிங்கறதா இருந்துச்சுன்னா அதை இப்ப அவங்க நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு பலப்படுத்தி அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? இல்ல, ஒரே அடியா அழிஞ்சு போச்சுன்னா அவங்களே உள்ள வர முடியாது. நான் உங்களை நம்பி தாங்க வர்றேன். இவங்க அந்த ஹோல்டை எடுத்துட்டாங்கன்னா, அதிமுக ஹோல்டை எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது இல்ல அப்பனா கிட்டத்தட்ட நீங்க நிழல் முதலமைச்சரா தான் சசிகலாமே இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றீங்களே. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட இந்த நடப்பு நிகழ்வுகளை ஒட்டி கேட்பதை விட இவருடைய பாஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். அந்த அடிப்படையில் தற்போதும் கூட ஒரு பேசுபொருளாகவும் அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு காரணமாகவும் இருக்க ஒரு நபராக அம்மையார் சசிகலா அவர்களை பார்க்க முடியுது. எப்படி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படிங்கிற வார்த்தைகள் தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பான ஒரு பட்ட பெயர்களாக இருக்குதோ, அதே போல் புரட்சி தாய் அப்படின்னு வந்து இப்போது பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. சசிகலா அம்மையார் எப்படி வந்து ஒரு ஆளுமையாக உருவெடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டேன்னா, ஜெயலலிதா அம்மையாரோட ஃப்ரெண்டு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு அப்படிங்கிறது மலர்ந்துச்சு, எப்படி அவ்வளவு நெருக்கமான தோழிகளா மாறினாங்க? ஜெயலலிதா வந்து ஒரு நடுமத்தின காலத்துல கட்சியில முக்கியமான ஆளெல்லாம் கொண்டுட்டாரு, ராஜ்யசபா எல்லாம் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. அவங்க ஒரு எம்ஜிஆருக்கு அந்த அம்மா மேல ஒரு சந்தேகம் வந்தது. ஏதோ ஒன்றிய அரசுல இருக்கிற காங்கிரஸோட அந்த அம்மாளுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பின் மூலமாக இந்த அம்மா ராஜீவ்காந்தி கிட்ட ஒரு நெருக்கத்தை காட்டுறாங்க. அதன் மூலமாக தனக்கு ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அது போக அவங்க அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அந்த அம்மா தான் சரியாக இல்லை, தன்னை விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும்போது வீட்டுக்குள்ளாரையே அந்த அம்மாவை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் மனசுக்குள்ளார ஏற்பட்டுச்சு. இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சமயம் வந்து என்னுடைய நடவடிக்கைகள் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்களுக்கு அந்த அம்மா நடிகையாக இருந்த காலத்துலேருந்து தெரியும், எங்கள் குடும்பத்தோட நிறைய தொடர்பு இருந்ததுங்கிறது வேறு விஷயம். அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் ஓரளவுக்கு, என்னுடைய நடவடிக்கைகளை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அமைச்சர்களாக இருந்த ரெண்டு பேர் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருந்தாங்க. அவங்க மூலமாக எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. என்னை பார்க்கணுன்னு உடனே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவ்வளோ நெருக்கமான அப்பப்போ பார்த்துருக்கேன் பேசியிருக்கேங்கிற தவிர நெருக்கமான பழக்கம் எனக்கு பெருசாக தனிப்பட்ட முறையில் அழைச்சி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், என்னை வந்து பார்க்கணுன்ன போது நான் ஆச்சரியப்பட்டேன், எதுக்காக என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. போனேன். அப்போ வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. தான் வந்து ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கிறதா ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி, நீங்கள் நிறைய மாணவர்கள் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவீங்க, டாக்டர் தொழிலை விட இது மாதிரி நிறைய அட்டகாசமெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் எல்லாம் நான் அப்பப்போ பார்க்குறேன், உங்களை பற்றி கேள்விப்படுறேன், யாரோ சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஏம்மா,
இப்போ இப்போ வந்து நான் உங்களை பார்க்கறதே நான் உடம்பு உதறி போய் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளே போய் உட்காரும்போது நான் இப்படியே இப்படி சுற்றி சுற்றி பார்த்தேன். அவங்க என்ன கேட்டாங்க, என்ன மா கேமரா எதாவது வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா நாங்கள்? ஆமான்னு ஒன்றும் இல்லை உட்காருங்கண்ணா அந்த மாதிரி சொல்லிட்டு உட்கார சொல்கிறேன். அந்த டைமில் தான் எனக்கு அவங்களுடைய நிலைமை எனக்கு புரிஞ்சுது. நான் கடலில் பெஞ்ச மழை மாதிரி ஆகிட்டேன், ஒரு உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன், தங்க கொண்டுக்குள்ளார் ஆடப்பட்ட கிளி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு இந்த இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது நாகரிகாகாத இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால தான் நான் சொல்றேன். அது மாதிரி அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார் அடங்கி ரொம்ப இடிஞ்சு போயிருந்த நேரம், அந்த டைமில் அவங்களுடைய தனிமை அவங்கள வந்து பல வேறு வகையான தவறான சிந்தனைகளுக்கு போகுது. ஒரு முறை அவங்க வந்து ஒரு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்பட்டாங்க, ராபிட மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க, அது செய்தியாக வரக்கூடாமல் தடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க நிலைமை இதெல்லாம் மாறிச்சு. அந்த டைமில் எங்களுக்கு நான் ராயப்பேட்டாவில் மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மூணு நடிகைகள் வந்தாங்க, வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இதிலே மாட்டி வந்தாங்க. இன்னொரு நடிகை ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்தாங்க. அந்த டைமில் ராயப்பேட்டா மருத்துவமனையில் வந்து பிரபலமானவங்கள்லாம் வந்து அங்கே தான் செத்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தது எனக்கு தெரியும் பார்த்தது. அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்கன்ற ஒரு பயம் வந்தபோது அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க எதுவான பயங்கரமான முடிவுகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் அங்கே இருந்தால் பெட்டர்னு எம்ஜிஆர் நினச்சார். அப்படி நினச்ச போது அப்போ இவங்க வீடியோ பார்க்கறதுக்காக அப்போ வீடியோ பிளேயர் வீடியோ பிளேயர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் அந்த வீடியோ கேசட்ஸை சப்ளை பண்ணிட்டு இந்தம்மா போயிட்டு வந்துட்ருக்கோம். அவங்கக்கிட்ட அவங்க நிறையா தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்டில் வந்து பிஆர்ஓவாக இருந்தார். சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் வந்து பிஆர்ஓவாக இருந்தார். அவர் எம்ஜிஆர் மேலே தீவிரமான ஒரு இந்த அம்மா வந்து போகிறதும் நடராஜன் வந்து பிஆர்ஓவாக இருக்கிறத வச்சு நடராஜனை வந்து ஒரு இன்சார்ஜாக போட்டு இந்த அம்மாவை கொடுத்து உள்ளே பார்த்துக்கிறதுக்கு ஒரு நெருங்கிய தோழியாக அவங்கள கொண்டு அங்கே சேர்த்து வச்சார். அதை அப்போ அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அவங்களுடைய சொந்தக்காரர்களே அதுக்கு முன்னாடி கூட இருந்தாங்க, சொந்த சித்தியே இருந்தாங்க, வித்யாவதியின் பேர். அவங்க வந்து அலிபாபா படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லியா அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் சினிமாவில் முதல்ல வந்தது. அவங்கள பார்த்து தான் ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியாங்கிற பேர். அவங்க எல்லா அவங்க பேர் எல்லாமே வந்து வள்ளி வள்ளின்னு முடியும், கோமல வள்ளி, செண்பகவள்ளி இந்த மாதிரிலாம் வரும் பேர். அது ஏதோ ஒரு வள்ளியாக இருந்தவங்க தான் சந்தியாங்கிற பேரை மாற்றிக்கிட்டு இவங்கள வித்யாவதி பார்த்து தான் அவங்க சினிமாவுக்கு வந்தாங்க. அந்த வித்யாவதியெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க, யாருமே அவங்களுக்கு உண்மையாக இருக்கலை. இல்லை எப்படிங்க அதை சொந்தக்காரங்களை விடவும் ஒரு நட்பாக? அதுதான் அதை தான் சொல்ல வர்றேன் நான். அந்த சொந்த சித்தியாக இருந்து கூட நம்பிக்கைக்குரியவளாக இல்லாமல் அவங்களுடைய பணத்தையும் சொத்துக்கும் பின்னாடி தான் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்து அவங்க அண்ணன் ஜெயக்குமாரனுடைய மாமியார். அவங்க பெரிய பிரச்சனைகளை கொடுத்தனா ஜெயக்குமாருடைய மனைவியும் பெரிய பிரச்சனைகளை கொடுத்துனா. இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கும்போது சசிகலா தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாங்க. அந்த ஆறுதல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியிலும் ஒரு அதிகப்படியான நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கமான தோழிகளை அவங்கள மாற்றுச்சு. அந்த தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நம்மளை இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சசிகலா வந்து ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி எம்ஜிஆர் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவரை எல்லாருமே ஏமாத்தின போது அவருக்கு ஆதரவாக நின்றது ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஜெயலலிதா மேலே அவருக்கு அந்த ஈர்ப்பு வந்ததோ அதே மாதிரியான சூழ்நிலையில் தான் ஜெயலலிதாவுக்கு சசிகலா மேலே ஈர்ப்பு வந்தது. ஒரு கதையை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அதே தான். அவர் கூட பிறந்த அண்ணன் நியாயமாக நடத்துக்கலாம், மனைவி நியாயமாக நடத்துக்கலாம், இதெல்லாம் நான் அதிகமாக பேசக்கூடாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவர் வந்து குண்டடிபட்டு போன போது அவர் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்லலை நாங்கள். அது அதில் தான் அவர் மனசு உடைஞ்சார். அந்த சில நேரத்தில் தான் ஜெயலலிதா வந்து விசுவாசமாக நின்று பக்கத்துலேயே நின்னபோது தான் ஜெயலலிதாவை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் நினச்சது காரணம் அதுதான். இப்படி தான் எல்லா நடிகர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுங்க. அந்தரங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்கள கழுத்தறுத்தது பூரா அவங்க சொந்தக்காரர்கள் தான். அதே பிரச்சனை தான் எம்ஜிஆருக்கு நடந்தது. எம்ஜிஆருக்கு மற்ற நடிகர்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருந்ததுனால அவங்க காப்பாற்றினாங்க, இவருக்கு குழந்தைகள் எல்லாம் இவருக்குன்னு ஒருத்தருமே இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து இவருக்குன்னு இருந்தவரா வந்தாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த நெருக்கம். அதுக்கு அடுத்து அப்படி இந்த அம்மாளுக்கு அதே பிரச்சனை வந்தபோது இந்த அம்மாளுக்கும் குழந்தைகள் இல்லை, யாரும் இல்லை, ஒரு அம்மாவும் தவறி போயிட்ட சூழ்நிலையில்
சசிகலா தான் நம்பிக்கைக்குரிய தோழியா வந்தாங்க. அதனுடைய விளைவு தான் நடராஜன் உள்ள வந்தான். நடராஜன் வந்து இதுல ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாரு. இப்ப சசிகலா அம்மையாரையும் தாண்டி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் நடராஜன் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஃபைல் பார்க்கவே அந்த அம்மாவுக்கு தெரியாது. இது இப்போ நான் சொன்னேன்னா எனக்கு நாளைக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் பல விமர்சனங்கள் வரும். ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பெரிய நிர்வாகம் பண்ணுறவங்க, அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆளுமிக்க தலைவராக சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் தமிழகத்துக்கு முதலமைச்சராக இருந்து ஊடகங்கள் உங்கள் கையில் இருந்து நீங்கள் பார்த்து என்ன தூக்கி விடலாம், நீங்கள் பார்த்து என்ன கழுத்த இருக்கலாம். அந்த அம்மா ஒரு பிராமணர், அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் பூரா அவங்க ஜாதிய ஊடகங்கள். அந்த அம்மாவை அப்படியே தூக்கி 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 எவ்வளோ இது பண்ண முடியும் பண்ணாங்க. எங்களுக்கு தானே தெரியும் அவங்க என்ன ஃபைல் பார்த்தாங்க என்ன பண்ணாங்கன்னு. அவங்கக்கிட்ட ஒர்க் வேலை பார்த்த அதிகாரிகளை கேளுங்கள் எப்படி அவங்கெல்லாம் அவங்கள ஆட்டி வச்சாங்க. இந்த அம்மா என்ன இதை செஞ்சாங்க, முடிவுகளை எடுத்தாங்க, முடிவுகளை இவங்க தான் எடுத்தாங்களா, எடுக்க வச்சா யார் எடுத்தாங்கிறத கேளுங்களா. எல்லாமே நடராஜன் தானா? அப்போ நடராஜன் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார். இல்லை இப்போது சசிகலா அம்மையாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா உடனே இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. நடராஜனுக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்துச்சாமே? ஜெயலலிதா சசிகலாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுல்லாக இருந்தது. தனக்கு ஃபைல் பார்க்க தெரியாதுங்கிறது வெளியில் சொல்ல முடியல. அந்த மாலால தனக்கு பல விஷயங்களை பொண்ணுமே தெரியாதுங்கிறது வந்து வெளியில் சொல்ல முடியல. அதையெல்லாம் மூடி மறைச்சது வந்து நடராஜனுடைய திறமை. அந்த ஃபைலை பூரா பார்த்து இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த அதிகாரிகிட்ட பேசி என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நடராஜன் பண்ணிட்டா. அப்படி பிஆர் ஓவர் இருந்ததுனால அதை வச்சு பண்ணிட்டா. அப்படித்தான் அந்த அம்மாவுடைய நிர்வாகமே நடந்துகிட்டு இருந்தது. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணு தெரியாது. அம்மா இந்த ஃபைல் வந்துருக்குது, இதில் இதெல்லாம் பண்ணணும்னு சரி அதை பார்த்து எல்லாம் பண்ணி எழுதுறேன். எல்லாம் அந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டது தான் இது. என்னுடைய ஒரு ஃபைல் ஒன்று தான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபைல் ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு இது வந்தபோது அப்போ எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து ஜெயலலிதா முறைச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார். இவங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் பெரிய ஜெயலலிதா கௌத்தர அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் விஸ்வநாதன், விஐடி விஸ்வநாதன், அழகு திருநாகரசன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமாக வந்து ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உதவியோட அமெரிக்காவில் பயிற்சி பெறத்துக்கான ஒரு இது வந்துருச்சு. ஓகே, வாய்ப்பு ஒன்று வந்துருச்சு. அமெரிக்க அரசாங்கம் என்னை கூப்பிடுது. இதை போய் சொன்னால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி எந்த அதிகாரியும் காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்ட மாட்டேன்னு போது அது பயந்துக்கிட்டே போய் ராஜாராம் எடுத்துகிட்டு போய் வச்சபோது அந்த அம்மா அந்த ஃபைல் அப்படியே பார்த்துட்டு நடராஜன் கிட்ட கேட்டு இந்த ராஜாராம் தம்பி காந்தராஜ் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா கேட்டிருக்காங்க ஆமானோன்னு. இந்த ஃபைலை ஏன் இப்போ அவர் அமெரிக்காவில் இல்லை இருக்குன்னு ஏன் இங்கே உட்காந்துருக்காரு, அவர் போயிட்டாரா இல்லையா? இல்லை ஃபைல் போக கண்ணாபினான்னு சத்தம் போட்டுருது. அவர் ஒரு அரசாங்கமே வந்து அவரை கூப்பிட்ருக்காங்க, நமக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டோடனே கற்பூர சுந்தர பாண்டியன் தான் அப்போ அவன் அந்த அம்மாளுக்கு இதாக இருந்தவர், அதிகாரியாக இருந்தவர், அந்தரங்க செயலாளர். எனக்கு நைட் 8 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு, நீ ஏதாவது ஒரு பிளானை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய்டு, நீ இந்தியாவில் இருக்கக்கூடாது முதல்ல. என்ன அம்மா அவ்வளோ கோச்சிக்கிறாங்க. இல்லைங்க, நான் வர்ற திங்கக்கிழமை தாங்க போகணும், இன்றைக்கி வியாழக்கிழமை தாங்க ஆகுது, இன்னும் 4 நாள் இருக்குது, நீ ஏன் அவசரப்படுத்துறீங்க? நான் எனக்கு டிக்கெட்டெல்லாம் வந்துருச்சு, எனக்கு ஃப்ளைட்டே திங்கக்கிழமை தான் இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கிறார். ரொம்ப அதாவது இது எதோ என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த ஃபைலை நடராஜன்கிட்ட கேட்டோன்னே நடராஜன் உடனடியாக வந்து போகணும்னு சொன்ன உடனே தான் அந்த ஃபைலை உடனே கிளியர் பண்ணிச்சு. செக்ரட்டேரியட்டுக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. தலைமைச் செயலகமே என்னடா ஒரு சாதாரண ஃபைலு, நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், கவர்மெண்ட்டினுடைய இதில் வந்து ஹையரார்க்கியில் பார்த்தாக்கா எனக்கு ஒரு ரிவால்விங் சேர் கூட கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியான பதவியில் இருக்கிறேன் நான். அந்த மாதிரி பதவியில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபைலை அந்த அம்மாவை பார்த்து ஜெய ஜெயலலிதா பிரமாதமாக ப்ரீடேட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைலு வந்து 20ஆம் தேதி போதுன்னா 19ஆம் தேதியை பார்த்ததாக்க எழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. செக்ரட்டரி ஆடி அடங்கிடுச்சு அப்படியே. அந்த அளவுக்கு அது போகும், சொல்லி கொடுத்தா உடனே புரிஞ்சுக்குவாங்க, உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பிடிக்கலன்னு வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சிலதெல்லாம் தனக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் நடராஜன் கிட்ட சொல்லி அதெல்லாம் கழுத்தறுத்துற அந்த இதை அப்படி அதெல்லாம் நடராஜன் தனக்கு பிடிக்காத ஆட்கள்லாம் வந்தாக்க அந்த ஃபைலெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணும். அப்புறம் மற்ற உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபைல் பார்க்குறதுக்கு என்னென்ன பின்னணியில் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம். அந்த மாதிரி சில இடங்களில் வந்து இவங்க ஓவராக ரகலை பண்ணதில் தாங்க பல தொழிற்சாலைகள் இங்கே வராமல் போச்சு. லார்சன் டூப்ரோ கம்பெனிலாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் விட்டு போனால் போதுங்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து என்னன்னா நடராஜனுடைய அதிகார செல்வாக்கு எப்படி இருந்ததுன்னா, சசிகலா போயஸ் கார்டன்லேயே கூடியிருக்காங்க, நடராஜன் இங்கே கலாசாஸ்திரா காலனியில் கூடியிருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சுட்டாங்களாம்.
ஒருத்தர் ஒருத்தருக்கு தொடர்பே இல்லையாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜனை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. நடராஜனுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன சம்பந்தம்? ஆஃப்டர் ஆல் இவர் ஒரு பிஆர்ஓ, ரொம்ப கீழர். எப்படி நான் என்னுடைய பொசிஷன் வந்து கவர்மெண்ட்டில் ரொம்ப குறைச்சதோ அதே மாதிரி இவர் ஒரு குறைச்சல் பியூனுக்கு அடுத்த போஸ்ட்டு, அவ்வளோதான் அவருடைய பொசிஷன். அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 அதிகாரி உட்காந்துருப்பாங்க. ஏன் வந்து உட்காந்துருந்தாங்க? நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் நான் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஒரு துணையாக நினச்சாங்க, நிறைய விஷயங்களை உதவி பண்ணாங்க, ஒரு ஈர்ப்பாக இருந்திருக்கிறாங்க, உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க, அவங்கள வெளிப்படையாக அதிகார பதவி, கட்சி அதிகார பதவியில் அமர வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெளிப்படையாக கட்சியினுடைய நிர்வாக பதவிகளை ஏன் அமர வைக்கப்படலை? சசிகலா அம்மையாரை ஒரு மறைமுகமான அதிகாரத்துடன் ஏன் பயன்படுத்தணும்? அதுக்கான காரணம் என்ன? எப்பவுமே டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர்னு ஒன்று இருப்பாங்க. நிழல் முதலமைச்சர். ஏன் நிழல் முதலமைச்சர்? அது எப்பவுமே உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. கலைஞருக்கும் அது மாதிரி உண்டு. கலைஞருக்கும் உண்டா? கலைஞருக்கு நீங்கள் யாரை சொல்ல முடியும்? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அவங்க குடும்பம் தான் ஆட்சியில் இருக்காங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. ஆனால் கலைஞர் எப்படின்னா அதை ரொம்ப ரகசியமாக வச்சுக்க மாட்டார். உதாரணத்துக்கு சொன்னால் சில விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ், அரசியல் சம்மந்தமான சில விஷயங்களை ஏதோ காரணத்துக்கே என்ன வரவழைப்பார். சண்முகநாதன் ஃபோன் போட்டு காலையில் 6 மணிக்கு கொஞ்சம் தலைவரை பார்த்துரு அப்படிம்பார். சண்முகநாதன் ரொம்ப இதாக இருப்பார், கொஞ்சம் தலைவரை பார்த்துரு அப்படிம்பார். 6 மணிக்கு போய் நிற்பேன், அப்போ தான் அப்படியே வருவார். எந்திரிச்சு காஃபி ஃபீஸ்லாம் குடிச்சிட்டு லுங்கி சட்டையோட தான் இருப்பார். போனவுடனே சில விஷயங்கள் கேட்பார். கேட்டவுடனே ஏன் அப்படி நினைக்கிறேன்னுவார், காரணங்களை சொல்லுவேன், சரி வந்துடுவேன், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 6-7 விஷயங்கள். ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னாக்கா, வைகோ கட்சி விட்டு வெளியே போகும்போது கோயம்புத்தூரில் வந்து மாநாடு நடந்துகிட்ருக்குது. வைகோ அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் திமுக விட்டு விலகிட்டேன்னு. அங்கேருந்து அவருடைய கூடவே நாகநாதன் இருப்பார். நாகநாதன் விட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க கேளு அப்படின்ட்டு, நான் இங்கே ஆவடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, கேட்குறாரு என்ன சொல்கிறாரு. வைக்கா போனால் போகிறார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணி கிழிச்சிருவார் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக தூக்கி எறிஞ்சு பேசுகிறீங்க. வைகோ வந்து எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா, 20 இடத்துல நிற்கிறாருன்னா, 20 இடத்துல திமுக ஜெயிச்சிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, 21வதுலேருந்து நீங்கள் வேலை பாருங்க. ஏன்னா அவ்வளோ உறுதியாக சொல்ல, அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நிச்சயமாக நான் எழுதித்தரேன், நீங்கள் அவரை இன்னொரு எம்ஜிஆராக நினைக்காதீங்க. நடுமத்தியில் அவர் வந்து ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி பளபளக்கலாமே ஒழிய, கம்பி மத்தாப்பு எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடுமோ அதே தான் வைகோன்ட்டு. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பார் கலைஞரே, அந்த மாதிரி கேட்பார். இந்தமா அந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கிறது நடராஜன் தான். முழுக்க முழுக்க காலையில் 11 மணி வரலும் தூங்குவாங்க. யார்? ஜெயலலிதா. தூங்கிட்டு இவங்க எந்திரிச்சு அதை எது சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு மத்தியானத்தில் 1-2 மணி நேரம் மறுபடியும் தூங்கி போயிடுவாங்க. இப்படியே தான் அவங்க ஹெல்த்து பெருசாக பாதிக்கப்பட்டுருச்சு. பெருசாக பாதிக்கப்பட்ட போது அவங்களுக்கு பல டாக்டர்கள்லாம் போய் ரெகுலராக அட்வைஸ் பண்ணி, எந்த அட்வைஸ் ஆகிங்களோ இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அந்த அம்மனுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டி வலி அவங்களுக்கு ரொம்ப சிவியராக வரும், அதில் ஸ்டீராய்டு மாத்திரைகளை போட்டு அவங்கள ஒரு வழியாக மழுங்கடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல எல்லாம் இப்போ நடராஜனும் சசிகலாவும் தான் முழுக்க முழுக்க ஆட்சியை நடத்துனாங்கன்னா. இல்லை அப்பனா கிட்டத்தட்ட நீங்கள் நிழல் முதலமைச்சராக தான் சசிகலாமியார் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களே. எம்ஜிஆருக்கே கிச்சன் கேபினெட் இருந்ததுங்க. எம்ஜிஆர் உடல்நிலை சரியாமல் படுத்த போது விஎன்ஜானிக்கு வந்து அரசாங்கத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது வந்து வெளிப்படையாக தெரியுது. ஒரு 3 பேர் அதில் வந்து நடிகை விஜயகுமாரி, அப்புறம் சாந்தம் கல்பனான்னு ஒருத்தர், அப்புறம் சித்ரான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாளுக்கு புனை பெயர் வந்து கிளின்னு பேர். இவங்க வச்சதான் சட்டம். ஜானகிம்மாளுக்கு இதை சொன்ன உடனே ஜானகிம்மா தான். இன்னொரு வதந்தி என்னன்னா, எம்ஜிஆர் கையெழுத்தையே யாரோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி இருந்தது. அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் இது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சராக யார் இருந்தாங்கங்கிறதே பல சமயங்களில் கேள்விக்குறியாக இருந்தது. ரெண்டு பேர்த்த டைம்லேயுமே, எம்ஜிஆர் டைம்லேயும், அவர் கடைசி காலத்தில் கடைசி 2 வருஷம் அவர் வந்து ஒன்றுத்துக்குமே உபயோகமில்லாமல் போயிட்டார். படாத அவஸ்தப்பட்டார் ரொம்ப. அவர் வந்து அவருடைய மரணத்தை அவரே வரவழைச்சிக்கிட்டார், அதுதான் உண்மை. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வைக்கிறீங்க, என்ன பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் மரணத்துக்கு தான் நீதி விசாரணை வைக்கணும். அது உண்மை. அது இன்னைக்கு அது சொல்ல சாட்சி சொல்றதுக்கு இருந்த நம்பியார் இறந்து போயிட்டாரு, அசோகன் இறந்து போயிட்டார். இதெல்லாம் வந்து எம்ஜிஆருடைய கடைசி காலங்களை பத்தி எவ்வளவோ கதைகள் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் நீதி விசாரணை வைக்கணும். ஜெயலலிதாவுக்கு இல்லை, அவர் பட்ட அவஸ்தை, கடைசியாக பட்ட அவஸ்தைகள் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பார்க்கணும், அதுதான் உண்மை. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லும்போது புரியுது, நேல் முதலமைச்சராகவே கிட்டத்தட்ட செயல்பட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் சசிகலா அம்மையார் மீதும் நடராஜன் அவர்கள் மீதும் பல புகார்களும் கூட தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க வந்து இப்படி அம்மையார் ஜெயலலிதா அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இசையமைப்பாளர் கூட வெளிப்படையாக அறிவித்தார், என் இடத்துல அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கப்பா, அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது போன்ற விஷயங்களை செய்ய ஆரம்பித்தது எந்த காலகட்டத்தில் இருந்து? இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்களா அவங்க? இது வந்து அதான் இந்திய அரசியலில் சாதாரணமாக நடக்கிறதுங்க. இது வந்து அரசுக்கு வந்துட்டாவே தாதாக்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் மூணாக பிரித்து வச்சுருந்தாங்க ஒரு சமயத்தில். ஒன்று வந்து இவங்களுது, ஒன்று வந்து இவங்களுது, ஒன்று வந்து இவங்களுதுன்னு. இன்றைக்கி கூட பெங்களூர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கன்னடக்கார ஊர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க நம்ம ஆளுங்க தான் அதை ஓனர்ஸ், தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஆளுங்க தான் மூணாக பிரித்து மூணு பேர்த்துக்கிட்ட தான் பெங்களூரே இருக்குது. கன்னடக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட இருக்குது, கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ் ஆளுங்கிட்ட தான் இருக்குது. அது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி தான் இங்கே காலாகாலமானது. சென்னை வந்து மூணாக பிரிஞ்சிருக்குது. வட சென்னை ஒருத்தருக்கிட்ட, நடு மத்திய சென்னை ஒருத்தர், தென் சென்னை மூணாக பிரிஞ்சிருக்குது. அதை மூணு பேர் யார்கிட்ட இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். காலாகாலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கு நேற்று இல்லை, எப்போவுமே அது உள்ளது. அது அவங்க அந்த ஆட்சி மாறும்போது அது அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபரும் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. இந்த பதில் நான் பார்த்துக்கிட்டு இனிமேல் நீ பார்த்துக்க, அந்த அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்து. சீட்டு கொடுக்கறது கூட நம்ம சசிகலா அவர்கள் தான் முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? ஆமாம், அதெல்லாம் உண்மை. இல்லை, யாருக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறது கட்சியின் தலைவர் தானே, பொதுச்செயலர் தானே முடிவெடுக்கணும். கட்சி தலைவர் சுயநினைவில் இருந்தால் தானே நீங்கள் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் வந்து கைப்பாவையாக மாதிரி உலகத்துக்கிட்ட, உலகத்தில் நடக்கிற எந்த செய்திகளையுமே தெரிஞ்சிக்காமல் ஒரு ஒரு அந்தரங்க வாழ்க்கையை ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்களோ, பார்க்கவே முடியாதுங்களே. ஜெயலலிதா பார்க்கவே முடியாது, அதுதானே உண்மை. யார் போய் அவங்க தம்மால ரீச் பண்ணாங்க ஆட்சியில இருந்தபோது? இல்லை, அப்படி வச்சுக்கிட்டது சசிகலா அம்மையார் தான் சொல்றாங்க. அவங்கள வந்து அப்படி வச்சுக்கிட்டது அம்மையார் சசிகலா தான். நீங்க சசிகலா, நான் ஜெயலலிதா. ஏன் நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடிடுவோம்னா, எனக்கே அந்த புத்தி இருந்தாலும் என்னை விட்டு இறங்கி போயிடுவேண்ணா. இல்லை, உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை. சொந்த பந்தம் இல்லை எனக்கு. உங்களை விட்டு எனக்கு ஆள் கிடையாது, உங்களை முறைச்சிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு ஆடித்தான் ஆகணும். நான் சில சமயத்தில் என்னையும் மிஞ்சி நீங்கள் எதாவது பண்ண பார்த்தீங்கன்னா என்னென்ன, அதனால தானே வீட்டு விட்டு வெளியே அமிச்சாங்க. ஒரு 6 மாதம் வெளியே அனுப்பிச்சாங்கல்ல. அப்போ என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி சசிகலா வெளியே போயாச்சு இனிமேல் அப்படின்னாங்க. ஷோ உள்ளே வந்து உட்காருவாரு, அதே தான் நடந்தது. ஷோ உள்ளே வந்து உட்காந்தாரு, சசிகலா பரவாயில்லன்னு ப்ரூவ் பண்ணார் ஷோ. அந்த மாதிரி இன்னும் கைப்பாவையாக எடுத்து அந்த மைடாஸ் அந்த மாதிரி பண வரவும் இருக்கிற இடங்களாக பார்த்து தேடி பிடிச்சல உள்ளே உட்காந்துறவர், அவரும் வர பார்க்கணும். உட்காந்து